அரியலூர் மாவட்டத்தில் 27 ஆண்டுகளாக தங்களின் நிலங்களுக்கு உரிய இழப்பீடு தொகை கிடைக்காமல் விவசாயிகள் வாழ்வாதாரம் இன்றி தவித்து வருகின்றனர். கடந்த 1997 அரசு சிமெண்ட் ஆலை அமைப்பதற்காக புதுப்பாளையம், நெருஞ்சிக்கோரை உள்ளிட்ட 8 கிராமங்களில் ஏக்கருக்கு தலா 11,000 ரூபாய் முதல் 30,000 ரூபாய் வரை நிர்ணயம் செய்து அரசு நிலத்தை கையகப்படுத்தியது. இதில் தங்களுக்கு இழப்பீட்டு தொகை தர வேண்டும் என 390 விவசாயிகள் அரியலூர் சார்பு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். அதன்படி நடைபெற்ற விசாரணையில் கடந்த 2017 சென்ட் ஒன்றுக்கு 1,200 ரூபாய் எனவும், 2022 சென்ட் ஒன்றுக்கு 1,300 ரூபாய் என 319 விவசாயிகளுக்கு வழங்க உத்தரவிட்டது. இதனை எதிர்த்து அரசு சிமெண்ட் ஆலை நிர்வாகம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்த வழக்கில் 2019 மேம்படுத்தல் கட்டணமாக சென்ட் ஒன்றுக்கு 300 ரூபாய் குறைக்கப்பட்டு 900 வழங்க உத்தரவிட்டது. இதனை எதிர்த்து மீண்டும் முறையிடப்பட்ட நிலையில் தனியார் சிமெண்ட் ஆலை நிலம் வாங்கும் விலைக்கே 16 விவசாயிகளுக்கு மட்டும் சென்ட் ஒன்றுக்கு 1,500 ரூபாய் வட்டியுடன் கணக்கிட்டு தர வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதே நேரத்தில் அரியலூர் நீதிமன்றத்திலும் 10 வழக்குகளில் இதே தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தீர்ப்பில் அறிவித்த தொகையை இதுவரை பெறாத விவசாயிகள் வாழ்வாதாரம் இழந்து 3 தலைமுறைகளாக வேலைவாய்ப்பின்றி தவித்து வருவதாக வேதனை தெரிவித்து வருகின்றனர். எங்கள் தாத்தா காலத்தில் இந்த நிலத்தை வந்து அரசு எடுத்துக்கொண்டது. அதுக்கு வந்து இன்னும் பதில் எங்களுக்கு கிடைக்கல. கடந்த 30 வருஷமாக எங்கள் தாத்தா போராடி பார்த்தாரு, அவரும் இறந்துட்டார். அதுக்கு சரியான இழப்பீடு தரவில்லை. இப்போ எங்கள் அப்பா போராடிட்டாரு, அவரும் முடியாமல் இப்போ உட்காந்துட்டார். இப்போ அடுத்து நான் போராடிட்டுருக்கேன். நான் போராடும் போதும் வந்து இந்த இழப்பீடு தரலன்னா அரசு என்ன சார்பாக எடுத்துக்கொண்டு இந்த நிலத்தை எடுத்துக்கிட்டாங்கன்னு தெரியல. ஏக்கருக்கு எல்லாம் போனஸு வட்டி எல்லாம் சேர்த்து பார்த்தா 10 லட்சம் ரூபா கூட வரல, 9 லட்சம் 9,500 கூட வரல. இப்போ இந்த மரம் கிணறு ஒன்றுக்குமே யாரும் ஒரு மரம் தென்னை மரம் தேக்க மரம் புளியா மரம் எல்லா மரத்தையும் அளந்து பூரா அன்னைக்கு கணக்கெடுத்தாங்க. இன்றைக்கி அதை பற்றி யாரும் இன்ன வரைக்கும் இது கலெக்டரும் பேசலை, யாரும் பேசலை. அன்னைக்கு அரசுக்குன்னு சொன்ன பிற்பாடு தான் நாங்கள் விட்டோம். வேறு தனியாராக இருந்தால் நாங்கள் விட்டுருக்க மாட்டோம். இந்த இதை விட அதிக ரூபா வாங்கியிருப்போம். இன்றைக்கி 3 ஏக்கர் விற்ற விலைக்கு நான் 1 ஏக்கர் வாங்க முடியாது. ஒரு 5 சென்ட் கை காட்டில் வாங்க முடியல. இந்த ரூபாய்க்கு தேக்க மரம் இருந்தது, தென்னை மரம் இருந்தது, எல்லாம் அழிஞ்சு போச்சுங்க. வேப்ப மரம் இருந்தது, எல்லாத்தையும் எழுதிட்டு போயிருக்காங்க. ஆனால் எழுதிட்டு போகிறது என்னத்துக்கு? எழுப்பிட ஒன்றுமே கிடையாது அதுக்கு. இதுகுறித்து பேசிய விவசாயிகளின் வழக்கறிஞரும் அரியலூர் சட்டமன்ற உறுப்பினருமான சின்னப்பா 4 அல்லது 5 மாதங்களில் விவசாயிகளுக்கு பணம் கிடைக்க வழிவகை செய்யப்படும் என கூறினார். அந்த 1,500 சென்ட் முடிவாகறதுல அதற்கு உண்டான ஆறுதல் தொகை சொல்லிட்டியும் மற்றும் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் தீர்ப்பில் கிடைக்கும். இவ்வளவு காலத்தில் தீர்ப்பு தொகை கிடைக்கும் என்று சொல்ல முடியாது. ஆனால் ஒரு 4-5 மாதங்களுக்குள் எல்லா விவசாயிகளுக்கும் கிடைக்க வாய்ப்பு உண்டு. 3 தலைமுறைகளாக தங்களின் நிலத்திற்கு இழப்பீடு தொகை கிடைக்காதா என காத்து கிடக்கும் விவசாயிகள் விரைவில் தொகை கிடைத்தால் தங்கள் வாழ்வாதாரம் மீண்டெழும் என்கின்றனர்.